அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்பும் போராட்டம் ஆரம்பம். ஐக்கிய மக்கள் சக்தி, இன்று நள்ளிரவு முதல் அதிகரிக்கப்படும் பேருந்து கட்டணம். இனியும் பொறுமையாக இருக்க மாட்டேன், வடமாகாண ஆளுநர் எச்சரிக்கை. விவசாயத்தை அழித்து மக்களின் சாபத்திற்கும் கோபத்திற்கும் உள்ளானவரே மகிந்தானந்த. முப்படைகள் வசமானது, எரிபொருள் விநியோகம். இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அறிவிப்பு. தெற்காசியாவின் மிக பெரும் கோடீஸ்வரராக மாறிய ராஜபக்சர்கள், பிரபல நடிகர் வெளியிட்ட தகவல். யாழ் மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களத்தில் விசேட அறிவித்தல். வேலை செய்ய தெரியாத மக்களால் நிராகரிக்கப்பட்டுள்ள ஜனாதிபதி, பிரதமர் உட்பட அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்பும் போராட்டத்தை ஐக்கிய மக்கள் சக்தி ஆரம்பித்துள்ளதாக அதன் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹரிசன ராஜகருண தெரிவித்துள்ளார். கொழும்பில் எதிர்க்கட்சித் தலைவரின் அலுவலகத்தில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை கூறியுள்ளார். மேலும் நாட்டை அராஜக நிலைமைக்குள் தள்ளி மக்களின் வாழ்க்கையை அளிக்க அரசாங்கத்திற்கு இடமளிக்க முடியாது, அரசாங்கத்தினால் நாட்டின் பிரச்சனைகளை தீர்க்க முடியாது, இந்த ஜனாதிபதியும் பிரதமரும் அரசாங்கமும் இருக்கும் வரை நாட்டு மக்களுக்கு நம்பிக்கை ஏற்படாது, சர்வதேச ரீதியிலும் நம்பிக்கை உருவாகாது, நாட்டுக்கு பணத்தை அனுப்புவது தொடர்பாக வெளிநாடுகளில் உள்ள இலங்கையர்களுக்கு நம்பிக்கை உருவாகவில்லை, மக்கள் வெறுத்து ஒதுக்கியுள்ள கோடாபய ராஜபக்ஷ இன்னும் நாட்டின் தலைவராகவும், நாட்டு மக்களால் நிராகரிக்கப்பட்ட ரணில் விக்ரமசிங்க பிரதமராகவும் இருப்பதே இதற்கு காரணம் என தெரிவித்துள்ளார். இன்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் பேருந்து கட்டணங்கள் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு அறிவித்துள்ளது. அதன்படி ஆக குறைந்த பேருந்து கட்டணம் 32 ரூபாயிலிருந்து 40 ரூபாவாக உயர்த்தப்பட்டுள்ளது. அத்துடன் ஏனைய கட்டணங்கள் 22% அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. எரிபொருள் தட்டுப்பாடு காரணமாக இலங்கை முழுவதும் தனியார் பேருந்து பயணங்கள் நேற்று முன்தினம் முதல் முழுமையாக முடக்குவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் இந்த விடயத்தை தெரிவித்திருந்தது. இதனை அடுத்து பேருந்து கட்டணத்தை அதிகரிக்க தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக அகில இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்திருந்தது. அத்துடன் ஜூலை 1 முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் பேருந்து கட்டணங்கள் 30% அதிகரிக்கப்படும் என குறித்த சங்கம் கூறியிருந்தது. இந்த நிலையிலேயே தற்பொழுது பேருந்து கட்டணம் 22% அதிகரிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட பொதுமக்களால் அல்லது அமைப்புகளால் வடமாகாண அமைச்சர்களுக்கு முன்வைக்கப்பட்ட முறைப்பாடுகள் அல்லது கோரிக்கைகள் தொடர்பில் நடவடிக்கை எடுக்காத அமைச்சர்கள் மற்றும் திணைக்களங்கள் விடயத்தில் இனியும் பொறுமையாக இருக்க மாட்டேன் என வடமாகாண ஆளுநர் ஜீவன் தியாகராஜா எச்சரித்துள்ளார். ஆளுநர் ஜீவன் தியாகராஜா அனுப்பி வைத்துள்ள ஊடக அறிக்கையிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, வடமாகாணத்தில் பொதுமக்கள் சேவையை அமைச்சர்கள் மற்றும் திணைக்களங்கள் உரிய முறையில் நிறைவேற்ற வேண்டும். அமைச்சர்கள் மற்றும் துணைக்களங்களில் பொது மக்கள் தமது தேவைகளை திருப்திகரமாக பெற்றுக்கொள்ளாமை தொடர்பாகவும் மற்றும் அமைச்சர்கள் துணைக்களங்களில் இடம்பெற்ற முறைகேடுகள் மற்றும் தான்தோண்டித்தனமான செயற்பாடுகள் தொடர்பிலும் என்னிடம் பல முறைப்பாடுகள் நேரடியாக கிடைக்கப்பட்டன. அவ்வாறு கிடைக்கப்பெற்ற முறைப்பாடுகளில் சிலவற்றுக்கு இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை, அது தொடர்பிலும் எனது கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. அரசு சுற்று நிறுவனங்களுக்கு அமைவாக முறைப்பாடு வழங்கும் நபர் ஒருவருக்கு உரிய காலப்பகுதியில் தீர்வை முன்வைக்க வேண்டியது பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகளின் கடமையாகும் என்றும் ஜீவன் தியாகராஜா மேலும் தெரிவித்துள்ளார். நாட்டு மக்களால் அதிகம் வெறுக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களில் மகிந்தானந்த அளித் கமகேயும் ஒருவராகும் என கிண்ணியா நகரசபை உறுப்பினர் எம் எம் மஹ்தி தெரிவித்துள்ளார். இன்று அவர் வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையிலேயே மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது, விவசாய அமைச்சராக இருந்து விவசாயத்தை அழித்து உணவு பஞ்சத்தையும் பொருளாதார நெருக்கடியையும் ஏற்படுத்தியதன் மூலம் மக்களின் கோபத்திற்கும் சாபத்திற்கும் உள்ளானவரே மகிந்தானந்த. சரியாக வழிநடத்த முடியாமல் நாட்டையும் நாட்டு மக்களையும் பாதாளத்திற்கு தள்ளி ஐவரை போன்றவர்கள் தற்போது எரிபொருள் ரஷ்யாவுடனும் அமீரகத்துடனும் பேசுகின்றோம் என்று ஊடகங்களின் முன் வந்து சொல்வதற்கு வெட்கப்பட வேண்டும் என்றும் அவர் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தின் அறிவுறுத்தலுக்கு இணங்க இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் நேற்று எரிபொருள் விநியோகத்தை முப்படை, போலீஸ் மற்றும் இலங்கை போக்குவரத்து சபைக்கு வழங்க தீர்மானித்துள்ளது. இந்த சமீபத்திய நடவடிக்கை தொடர்பாக பாதுகாப்பு படையினருக்கு விளக்கம் அளித்ததாகவும், இந்த முறை இன்று முதல் நடைமுறைக்கு வரும் எனவும் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் மூத்த அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். அரசாங்கத்தின் இந்த சமீபத்திய உத்தரவின்படி மறு அறிவிப்பு வரும் வரை எந்த இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்துடன் இணைக்கப்பட்ட நிரப்பு நிலையத்திலிருந்தும் எரிபொருள் இருப்புகள் வழங்கப்படாது. அத்தியாவசிய சேவைகளுக்கான தங்கள் அடையாளத்தை நிரூபித்த பின்னர் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்திடமிருந்து எரிபொருளை பெற முடியும் என்றும் மேலும் தெரிவித்துள்ளார்.
இந்த நாட்டிலிருந்து ராஜபக்ச தலைமுறையினர் கொள்ளையடித்த சொத்துக்கள் அனைத்தும் திரும்பப் பெற வேண்டும் என நடிகர் சுமிரன் குணசேகர் தெரிவித்துள்ளார். கொழும்பு காலிமுகத்திடலில் உள்ள ஆர்ப்பாட்டத்தில் வைத்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, ராஜபக்சவிடம் இருந்து செல்வமும் இன்று அவரது மகள்களிடமும் உள்ள செல்வமும் மதிப்பிடப்பட வேண்டும் என்றும் அவர் கோரிக்கையை விடுத்துள்ளார். தெற்காசியாவின் மிக பெரும் கோடீஸ்வரராக மஹிந்த ராஜபக்ச எவ்வாறு மாறினார் என்பதை நாம் கண்டறிய வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். யாழ் மாவட்ட மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களத்தின் சேவை பெறுநர்களுக்கு முக்கிய தகவல் ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. நாட்டில் தற்போது நிலவும் எரிபொருள் பெற்றுக் கொள்வதில் உள்ள வரையறைகளால் போக்குவரத்து துறையில் எழுந்துள்ள பிரச்சினைகள் காரணமாக மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களத்தினை வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் திறக்காதிருக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதனை யாழ் மாவட்ட மோட்டார் வாகன போக்குவரத்து ஆணையாளர் நாயகம் அறிவித்துள்ளார். அந்த வகையில் யாழ் மாவட்ட போக்குவரத்து திணைக்களமும் சேவை பெறுநர்களின் தேவை கருதி திங்கள், செவ்வாய் மற்றும் புதன் ஆகிய கிழமைகளில் மட்டும் திறந்திருக்கும் என்பதுடன் குறிப்பிட்ட நாட்களில் சேவை பெறுநர்கள் சேவைகளை பெற்றுக் கொள்ள முடியும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்பும் போராட்டம் ஆரம்பம். ஐக்கிய மக்கள் சக்தி, இன்று நள்ளிரவு முதல் அதிகரிக்கப்படும் பேருந்து கட்டணம். இனியும் பொறுமையாக இருக்க மாட்டேன், வடமாகாண ஆளுநர் எச்சரிக்கை. விவசாயத்தை அழித்து மக்களின் சாபத்திற்கும் கோபத்திற்கும் உள்ளானவரே மகிந்தானந்த. முப்படைகள் வசமானது, எரிபொருள் விநியோகம். இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அறிவிப்பு. தெற்காசியாவின் மிக பெரும் கோடீஸ்வரராக மாறிய ராஜபக்சக்கள், பிரபல நடிகர் வெளியிட்ட தகவல். யாழ் மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களத்தில் விசேட அறிவித்தல்.